இந்த அற்புதமான காட்சி தென்னிந்தியாவை பிரதிபலிக்கிறது. சுடச்சுடச் சோறு, ஆவி பறக்கும் சாம்பார் என வாழை இலையில் குவிந்துள்ள இந்த உணவுகளை பார்த்தாலே தென்னிந்திய மக்கள் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். ஆனால் இந்த இலையில் உள்ள பல உணவுகள் தற்போது ஆபத்தில் உள்ளன. காலநிலை மாற்றத்தால் அடுத்த 20 ஆண்டுகள் கழித்து இந்த புடலங்காயை நம்மால் பார்க்க முடியாமல் கூட போகலாம். இந்த வெண்டைக்காயில் ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் உடல்நலத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். இது மட்டுமல்ல, தமிழ்நாடு மெல்ல மெல்ல விவசாயிகளை இழந்து வருகிறது. 2011 ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 850,000 விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். என் கூட படிச்சவங்க சில பேர் வந்து விவசாயம் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து விவசாயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில பேர் வாட்ச்மேன் வேலை போயிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து டிரைவரே போயிடுறாங்க. இவர்தான் ரமேஷ், திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்தவர். விவசாயிகள் பலர் வேறு தொழில்களுக்கு செல்வதை பார்த்த பின்னரும் தனது கடைசி மூச்சு வரை விவசாயத்தை கைவிட மாட்டேன் என்பதில் ரமேஷ் உறுதியுடன் இருக்கிறார். இவர் அர்ச்சனா ஸ்டாலின். ரமேஷின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர். இவரை பற்றி நாம் பின்னர் பார்க்கலாம். முதலில் தனது விவசாய தொழிலை லாபத்துடன் செய்வதற்கு ரமேஷ் மேற்கொண்ட 2 முக்கிய மாற்று முயற்சிகளை தற்போது பார்க்கலாம். முதலில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை இவர் பயன்படுத்துவதில்லை. நம்ம வந்து ஃபுல்லாக இது முன்னாடி எல்லாம் வந்து கெமிக்கல் போட்டுக்கின்னு பூஞ்செடி, மல்லி, கனகாமரம், காவாட்டம் நம்ம வைக்காத பயிரே கிடையாது. அச்சா உடம்பு பயங்கரமாக முதுகு இதெல்லாம் பயங்கரமாக ஏறியும். ரெண்டாயிரத்தி 2018 2019 ஞாபகங்களா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கோசம், இந்த ஆர்கானிக்கானு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கோசம் இங்கே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டில் இவங்க பார்த்து நான் சிரிச்சுன்னு தான் இருந்தேன். இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் ஆர்கானிக்கானு பயிற்சி செய்கிறீங்களே, யாருனா இந்த காலத்தில் பயிற்சி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ கேட்டதுக்கு அவங்களுக்கு இதோட அனுபவம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து எதனா ஒரு பயிர் செஞ்சு பாருங்கண்ணா, அப்போ தான் உங்களுக்கு அதோட இது தெரியும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ரமேஷ் ரசாயன உரங்களின்றி வெண்டைக்காய், மிளகாய், சுரைக்காய் மற்றும் கீரைகள் என பல பயிர்களை தற்போது விளைவித்து வருகிறார். கோமியம் மற்றும் பச்சை இலைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இயற்கை பூச்சி விரட்டிகளை மட்டுமே பயிர்களுக்கு பயன்படுத்துகிறார். தற்போது இவர் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்புகளும் ஏற்படுவதில்லை. ஆனால் அவரின் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் இது ஒன்று மட்டுமல்ல. இப்போ வந்து வெண்டைக்காவும் சரி, வெண்டைக்காய் கத்திரிக்காயெல்லாம் எடுத்துன்னு போவேன் நான். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா எடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 5 ரூபா எடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தா அவங்க சொல்கிற ரேட்டு தான் வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும். நம்மளா ஒரு ரேட் சொன்னால் வாங்க மாட்டாங்க. இப்போ இது வந்து எப்பயுமே சரி, ஒரே விலை விற்றாலும் விற்கலையானாலும் சரி ஒரே ரேட் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த தொல்லையும் கிடையாது. இப்போ வருமானம் இருக்குது, நிம்மதி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எல்லாமே நிம்மதியாக இருக்கிறோம். அந்த அர்ச்சனாக்காவும் ஸ்டாலினும் வந்து ரெண்டு பேரும் வந்து இல்லாமல் இருந்தால் இன்னேற்று வந்து நம்ம விவசாயம் விட்டு நானே ஏதோ ஒரு வேலைக்கு இன்னேற்று போயிட்டுருப்பேன். இங்குதான் அர்ச்சனா ஸ்டாலினின் பங்களிப்பு தொடங்குகிறது. இவரும் இவரது கணவரும் சென்னையில் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்தனர். ஆனால் விவசாயத்தின் மீதான ஆர்வத்தாலும் ரமேஷ் போன்ற விவசாயிகளின் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் தங்கள் வேலையை விட்டுவிட்டு மைஹார்வெஸ்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கினர். இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம்னா இந்த விவசாயத்தை, இல்லை இதை பற்றின புரிதலை, இதை பின்னாடி வாங்கிறதுக்கு இன்னும் 40-50 வருஷம் கழித்து யோசிக்கிறப்போ விவசாயம் தெரிஞ்ச மக்கள் இருக்க மாட்டாங்க. ஃபார்மிங் வந்து வயபிளாக ஆக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இன்புட்ஸ் காஸ்ட் கம்மி, விலையும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன நியாய விலையினால இங்கேயும் ஜாஸ்தி. மார்க்கெட்டிங் வேலை கிடையாது, நான் ஃபார்ம்லேயே போய் மை ஹார்வெஸ்ட்டில் பிக்கப் பண்ணிக்கிறோம், இல்லை அவங்க அமுச்சு விட்டுறாங்க. ஸோ எல்லா விதத்தில் பார்க்குறப்பையும் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், நான் பிஸ்னஸாக பேசணும்னா ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அவங்க வந்து வெளியில் வேறு வேலைக்கு போனாலும் எனக்கு இதில் வேறு தானே அங்கேயும் வருது, என் ஊரில் நடந்துட்டு போகலாமேன்ற அந்த அவங்களுமே ரூட்டடாக இருக்காங்க. பீன்ஸ் 1 கிலோ, பீட்ரூட் 300, பெரியவங்காய் 1/2, கேப்சிகம் 300, கேரட் 1/2, கொத்தமல்லி 1, டிராகன் ஃப்ரூட் 1, அவ்வளோதான். விவசாயத்தில் இடைத்தரகர்கள் தான் மிகப்பெரிய சிக்கல் என்பதால் ரமேஷ் போன்ற 200 விவசாயிகளிடமிருந்து அவர்களது உற்பத்தியை கொள்முதல் செய்து சென்னையில் உள்ள 2000 குடும்பங்களுக்கு அர்ச்சனா ஸ்டாலினின் மைஹார்வெஸ்ட் நிறுவனம் நேரடியாக விற்பனை செய்து வருகிறது. ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவர் வந்து கடைசி தட்டில் சமைக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ நிறையா பிஹைண்ட் த சீன்ஸ், நாங்கள் இயற்கை விவசாயம்னா என்ன பண்ணுறோம், என்ன உரம் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னா வந்து பாருங்கன்னு சொல்கிறது, ட்ரஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்தில். விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் வந்து அவங்க நிலத்தில் தான் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கான நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு.
ஆனால் அர்ச்சனா ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்னர் ரமேஷின் மாத வருமானம் வெறும் 3,000 ரூபாய் மட்டுமே. இப்போ வந்து இப்போ ஆர்கானிக் பண்றோம், இப்போ மாசம் வந்து ஒரு 40,000 சம்பாதிக்கணும்னு நினைச்சுனா அதுல வந்து மிஞ்சி மிஞ்சி பண்ற 2,000-2,500 ரூபாய் மேல செலவே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆள் இருந்தேன், இப்போ வந்து ஒரு 6 பேராக இருந்துச்சு மேல் செம்பேட்டிலே. அந்த 6 பேர் வந்து அப்படியே 60 பேரை கடை வர்றதுக்கு கடை சில நாட்கள்லாம் அந்த மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமான மக்களிடமிருந்து கிடைக்கும் ஆரோக்கியமான விவசாய விளைபொருட்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால உணவு பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது. விவசாயத்தில் அதிகமான மக்கள் ஒன்றிணைந்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்தால் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகள் எந்த காலத்திலும் அழிவை சந்திக்கும் சூழல் ஏற்படாது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய வாழை இலை உணவுக்கு ஆபத்து ஏற்படுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.